Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எள்ளு சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 கப் சாதம், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் நெய், தேவையான நல்லெண்ணெய். இப்போ எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வறுக்கணும்னு பார்ப்போம். ஒரு வாணலியை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சின்ன சின்ன மிளகாவாக இருக்கிறதுனால 6 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா உளுத்தம் பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா உளுத்தம் பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறினதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், எள்ளு எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறியாச்சு. இதை கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் ஃபைன் பவுடரும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருகப்பிலை, முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பும் முந்திரி பருப்பும் செவந்ததும் 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அரிசியை சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை போட்டுட்டு இதில் நம்ம பண்ண பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எள்ளு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு சாதம் புரட்டாசி சனிக்கிழமை பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ புரட்டாசி சனிக்கிழமையில் இல்லை நவராத்திரி சனிக்கிழமையில் கூட இதை ஒரு கலந்த சாதமாக நம்ம பண்ணலாம். பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான எள்ளு சாதம் ரெடி. நான் பண்ண எள்ளு பொடி எல்லாத்தையுமே போட்டு கலக்கலை. 4 ஸ்பூன் எள்ளு பொடி மட்டும்தான் போட்டு சாதம் கலந்தேன். நம்ம சாதம் கலந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.